ஜன்னல் சமூகத்தின் சாளரம் மாதம் இருமுறை வெளிவரும் குடும்ப இதழ் தமிழகத்தில் ஆங்காங்கே இருக்கின்ற வன்னியர் அமைப்புகள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து இன்றைக்கு இங்கே ஒரு ஆலோசனை நடத்தினோம். தமிழகத்தில் ஆங்காங்கே இயங்கிக் கொண்டிருக்கின்ற அகில இந்திய வன்னியர் சங்கம், தமிழக வன்னியர்கள் பேரவை, வீர வன்னியர்களின் பேரவை, வன்னியர் முன்னேற்ற கழகம், வன்னியர்கள் ஒற்றுமை சங்கம், சென்னை வாழ் வன்னியர்களின் பேரவை, வன்னியர்கள் இளைஞர் பேரவை கூட்டமைப்பு, இளைஞர் வன்னியர்கள் சங்கம், வீர வன்னியர்களின் உறவு முறை சங்கம் உள்ளிட்ட 30க்கு மேற்பட்ட சங்கங்கள்லாம் ஒருங்கிணைந்து படையாச்சியார் பேரவை என்கின்ற வன்றி வன்னியர் அமைப்பின் கீழ் செயல்படுவதாக ஏகமனதாக முடிவு செய்யப்பட்டது. இது அரசியல் நோக்கத்திற்காக மட்டுமல்ல, 2 கோடி வன்னியர்களை சுயநலத்திற்காக பயன்படுத்துகின்ற பாட்டாளி மக்கள் கட்சி ராமதாசிற்கு இந்த தேர்தலில் சரியான பாடத்தை புகட்டுவதற்காக தான் இந்த வன்னியர்கள்லாம் ஒன்று சேர்ந்து இந்த படையாச்சியார் பேரவையின் கீழ் இயங்குவதாக முடிவு செய்திருக்கிறார்கள். பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் டாக்டர் ராமதாசிற்கு எங்களுடைய படையாச்சியார் பேரவையின் சார்பாக ஒரு 10 கேள்விகளை முன்வைக்க உள்ளோம். இதற்கு இவர் பதில் சொல்லவில்லை என்றால் வன்னியர்களை இவர் ஏமாற்றி ஓட்டு வங்கியாக மட்டுமே பயன்படுத்துவதாக வன்னிய மக்களும் தமிழக மக்களும் எண்ணி பார்க்க வேண்டும் என்பதற்காக தான் யாராருக்கோ கேள்வி கேட்கிறார், அவருக்கு அதே வன்னியர்களாகிய நாங்களே கேள்வி கேட்கிறோம். கேள்வி 1, பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் ராமதாஸ் நான் எந்த பதவிக்கும் வரமாட்டேன் என்று வன்னியர் சங்கம் ஆரம்பிக்க போட்ட போது சொன்னது உண்மையா இல்லையா? 2வது கேள்வி, பிறகு நிறுவன தலைவர் என்ற மிகப்பெரிய பதவியை வன்னியர் சங்கம் பாட்டாளி மக்கள் கட்சி போன்ற அமைப்புகளில் அவர் பதவி வகித்து கொண்டிருப்பது உண்மையா இல்லையா? 3வது கேள்வி, நானோ எனது குடும்பமோ அரசியலில் எம்எல்ஏவோ எம்பியாகவோ சட்டமன்றத்தையோ நாடாளுமன்றத்தையோ ஒரு பார்வையாளனாக கூட எங்களுடைய குடும்பத்தைச் சேர்ந்த யாருடைய கால்களும் மெதிக்காது என்று சொன்னது உண்மையா இல்லையா? பிறகு வன்னியர்களுக்கு தனி இட ஒதுக்கீட்டு பெற்றுத்தருகிறேன் என்று கூறியது உண்மையா இல்லையா? அதற்காக தான் இந்த சங்கம் ஆரம்பிக்கப்பட்டது என்பதும் அவர் சொன்னது உண்மையா இல்லையா? வன்னியர்களுக்கு இன்று வரை தனி இடஒதுக்கீட்டு கிடைக்கிறதுக்கு எந்த விதமான முயற்சியும் செய்யவில்லை என்பது உண்மையா பொய்யா? வன்னியர் சங்கம் டாக்டர் ராமதாஸ் ஆரம்பிக்கப்பட்ட போது நான் ஒரு ஏழை விவசாயி, எனக்கு எந்த விதமான சொத்துகளும் கிடையாது என்று சொன்னது உண்மையா இல்லையா? இப்பொழுது தமிழகத்தில் உள்ள மிகப்பெரிய கோடீஸ்வரர் பட்டியலில் அவர் இருப்பது உண்மையா இல்லையா? வன்னியர்களுக்கு தனி நிகர்நிலை பல்கலைக்கழகம் கட்டுகிறேன், இதற்கு நிதி தாருங்கள் என்று சொன்னது உண்மையா இல்லையா? அதன்படி இன்று வரை வன்னியர்களுக்காக அந்த நிகர்நிலை பல்கலைக்கழகத்தை பயன்படுத்தவில்லை என்பது உண்மையா பொய்யா? வன்னியர்களுடைய ஓட்டை பெற்று வன்னியர் சமுதாயத்திற்காகவே நான் பாடுபடுகிறேன் என்று வன்னியர் சங்கங்களை எல்லாம் நடத்தி கொண்டு இருக்கின்ற ராமதாஸ் இன்றைக்கு முதல்வர் வேட்பாளராக தன்னுடைய மகன் அன்புமணி ராமதாஸை அறிவித்திருக்கின்ற ராமதாஸ் ஒரு முறையாவது பாராளுமன்றத்திலோ மேல் சபையிலேயோ இவர் பதவி வகித்த 5 ஆண்டுகளில் ஒரு முறையாவது தன்னுடைய இனத்திற்காக வன்னியர்கள் தனி இடஒதுக்கீடு வேண்டும் என்று ஒரு முறையாவது அன்புமணி ராமதாஸ் பேசியது உண்டா இல்லையா? இந்த கேள்விகளுக்கெல்லாம் ராமதாஸ் பதில் சொல்லிவிட்டு வன்னியர்களுடைய ஓட்டை கேட்க வேண்டும் என்று நாங்கள் முடிவு செய்திருக்கிறோம். தேர்தலில் நாங்கள் தேர்தல் இது வன்னியர் அமைப்பு தேர்தலில் போட்டியிடுற நோக்கம் இல்லை.
நாங்கள் வந்து நீங்கள் கேட்குற கேள்வி நல்ல கேள்வி தான். இதேமாரி தான் இவர் 2008 முதல் நாங்கள் வந்து இதுக்கு வந்து பாமக வந்து சமுதாயத்திற்கு துரோகம் செய்யுது என்பதற்காக 2008 ஆயிரக்கணக்கான வாகனங்களில் 360 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட 9 வன்னியர் மாவட்டங்கள் வழியாக, இதை பாருங்கள், கிட்டத்தட்ட 9 மாவட்டங்களில் வன்னியர் மாவட்டங்களில் ஆயிரக்கணக்கான வாகனங்களில் ராமதாஸ் வன்னியர்களுக்கு துரோகம் செய்வதை பட்டியலிட்டு வந்தோம். அதன் விளைவாக 2009 நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் அனைத்து பாராளுமன்ற தொகுதிகளிலும் தோல்வியை தழுவினார்கள். நாங்கள் செய்தது ஒன்றே ஒன்றுதான், அவர் கடந்த காலங்களில் சொன்ன அறிக்கைகளையும் அவர் வன்னியர்களுக்காக சொன்ன வாக்குறுதிகளை மட்டுமே சொன்னோம். ஒரு தொகுதியில் கூட அவர் வெற்றி பெற முடியவில்லை. தருமபுரியில் இப்பொழுது ஜெயிச்சதனுடைய மர்மம் என்னவென்றால், லட்சக்கணக்கான வன்னியர்கள் சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் எல்லாம் தருமபுரி மாவட்டத்தில் ஏழ்மை நிலையை கருதி வெளி மாநிலங்களில் வேலை செய்கிறார்கள். அவர்கள் குடும்பம் குடும்பமாக எப்படி நம்ம ஒரு திருவிழா நடக்குமோ சொந்த ஊருக்கு செல்வோமோ, அப்பொழுது தேர்தல் வரும்போதெல்லாம் தொகுதிக்கு செல்வார்கள். அப்பொழுது ஏதோ வன்னியர்களுக்காக போராடுகிறேன் என்று பத்திரிகையில் நாம் வெளிமாநிலங்களிலிருந்து படிக்கிறோமோ என்று ஓட்டு போடுவார்கள். இந்த வன்னியர்களுடைய அறியாமையில் தான் தருமபுரி வெற்றி பெற்றது. அவருக்கு துணிவு இருந்தால் தைலாபுரம் இருக்கின்ற பக்கத்து நடந்து போற தொகுதியில் இருக்கிற 6 MP தொகுதியில் அவர் நின்றிருக்க வேண்டும். ஏனென்றால் அந்த தொகுதியும் அவர்கள் வாங்கியிருக்கிறார்கள். ஏனென்றால் தன்னை சுற்றி இருக்கிற மாவட்டத்தில் இருக்கிறவர்கள்லாம் இவர்களுடைய வெளிவேசத்தை தெரிந்து ஓட்டு போட மாட்டார்கள் என்பது நன்றாக அவர்களுக்கு தெரியும். இப்பொழுது கூட நிகர்நிலை பல்கலைக்கழகத்திற்கு மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்கிறது, மோசடி நடந்திருக்கிறது என்று புகார் மனுவை ADGP கொடுத்திருக்கிறோம். அதற்கு பிறகு பல குலை மிரட்டல்கள்லாம் எங்களுக்கு வந்திருக்கிறது. அதே சமயத்தில் ஒரு நல்ல செய்தி என்னவென்றால், தமிழகத்தில் இருக்கிற பாமகவை சேர்ந்த பொறுப்பாளர்களே எங்களிடம் தொலைபேசியில் நீங்கள் செய்கின்ற செய்தி சரியான செய்தி, இதை நாங்கள் அந்த இயக்கத்திலிருந்து எங்களால் கேட்க முடியவில்லை, தாங்களாவது கேட்கிறீர்கள், இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி இந்த நிகர்நிலை பல்கலைக்கழகத்தை வன்னியர்கள் பயன்பெறுகின்ற வகையில் நீங்கள் மாற்றி அமைக்கிறதற்கு நீங்கள் செய்ய வேண்டும், மறைமுகமாக நாங்கள் உறுதுணையாக உங்களுக்கு இருக்கிறோம் என்று சொல்லிக் கொள்கிறார்கள். இவர் இந்த நிலைமையில் இருக்கும்போது முதல்வர் வேட்பாளர் என்று சொல்வது வேடிக்கையாக இருக்கிறது. அவர்களுக்காக பல முறை திருச்சி மத்திய சிறைச்சாலையில் போராட்டங்களில் தலையிட்டு அதில் பல நாட்களை திருச்சி மத்திய சிறையில் அனுபவித்தவன் தான் நான். ஆனால் இந்த போராட்ட காலங்களில் ஒரு நாள் கூட எந்த போராட்டத்திலையும் கலந்து கொள்ளாதவர் தான் அன்புமணி ராமதாஸ். எங்களுக்கு தான் அவர் யார் என்றே தெரியவில்லை. அதாவது சார், இவர் மத்திய கேபினட் அமைச்சர், ஒரு மத்திய கேபினட் அமைச்சராக இருந்த ஒருவர் அவர் சொல்லுகிறார், என் துறையிலேயே இருக்கிற இணையமைச்சருடைய பொறுப்பில் தான் அது வருகிறது. இது எவ்வளவு பெரிய ஒரு அயோக்கியத்தனமான மோசடியான பேட்டி என்பதை நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். அதாவது கேபினட் அமைச்சரே இவர் தான், அப்ப இவருக்கு கீழே இருக்கிற, இப்ப சாதாரணமா தமிழ்நாட்டில் ஒரு அதிகாரி ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு சொல்லி ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு சொல்லி பத்திரிகையில் வந்துச்சுன்னா உடனே அதை எடுத்து வச்சுக்கிட்டு இந்த துறையினுடைய அமைச்சர் ராஜினாமா செய்ய வேண்டும் சொல்றார் அன்புமணி. நிறைய பேட்டியில் நீங்க பார்க்கலாம். இவரு நான் என்னுடைய இணையமைச்சர் செஞ்ச தப்புக்கு நான் பொறுப்பேற்க மாட்டேன்னு சொல்றது எவ்வளவு பெரிய ஒரு அரசியல் மோசடி என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். பத்திரிகை உலகங்கள் தான் இந்த செய்தியை நீங்கள் வெளியில் கொண்டு செல்ல வேண்டும். இது மட்டுமல்ல, 2 மருத்துவ கல்லூரிகளுக்கு அவர் அனுமதி வழங்கியதுதான் அவர் மீது வழக்கு CBI-யில். தமிழகத்தில் இந்தியாவில் 400+ மருத்துவக் கல்லூரிக்கு அவர் பதவி காலத்தில் அனுமதி வழங்கியிருக்கிறார்.
சிபிஐ நேரத்திலே பத்திரிக்கை நீங்க தான் இதை எடுத்து போணும் பத்திரிக்கை உலகத்தினர் நீங்க எடுத்து போணும் சிபிஐ இவர் அனுமதி வழங்கிய அத்தனை மருத்துவ கல்லூரியையும் ஆய்வு செய்து அதில் ஊழல் நடந்திருந்தால் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஏனென்றால் இது ஒரு மனிதனுடைய வாழ்வாதாரத்தை உடல் நலத்தை பாதுகாக்குகின்ற ஒரு படிப்பு இது சும்மா படிச்சுட்டு போய் சும்மா ஒரு இடத்துல வேலை செய்யறது இல்லை உயிர் காக்கும் படிப்பு இப்படி இருக்கின்ற ஒரு படிப்பில் இவர் இது மாதிரி இவர் ஒரு டாக்டருக்கு படித்து விட்டு எனக்கு அது தெரியாது எனக்கு கீழே இருக்கிற அமைச்சர் என்றால் சொல்லுவது அரசியல் மோசடி மோசடி செய்வதை திருத்துவதற்காக உள்ளது அதாவது ஒரு பழமொழி உண்டு தப்ப தப்பு இல்லாமல் செஞ்சால் தப்பு இல்லை தப்ப தப்பு தப்பா செஞ்சா தப்புன்னு சொல்லுவாங்க அததான் இவர் செஞ்சிருக்காரு தப்ப தப்பே இல்லாம செய்யணும்னு நினைக்கிறாரு சார் வரையில சட்டப்பேரவை தேர்தல்ல உங்களோட நிலைப்பாடு என்ன இந்நிலையில பாமக நிறுவனர் ராமதாஸ் வந்து விரைவில் வந்து 234 தொகுதிகளுக்கு வந்து வேட்பாளர் அறிவிக்கப்படுறேன் சொல்லியிருக்கிறாரு அந்த வேட்பாளர்களுக்கு எதிராக எதுவும் பிரச்சாரம் பண்ண போறீங்களா சார் 234 தொகுதியில அவங்களுக்கு கேண்டிடேட்டே கிடையாது ஃபர்ஸ்ட் ஒண்ணு அவங்களுக்கு கேண்டிடேட் 234 தொகுதியில கேண்டிடேட் யாருன்னு முதல்ல சொல்ல சொல்லுங்க பாப்போம் கிடையாது வன்னியர்கள் நாங்கள் 13 மாவட்டங்களில் தான் அதிகமாக வசிக்கிறோம் தென் மாவட்டத்தில் எல்லாம் வன்னியர்களே கிடையாது வன்னியர்களை சொல்லி அரசியல் செய்கிறேன் என்று சொல்லுகிற ராமதாஸ் தமிழகம் முழுவதும் கன்னியாகுமரி வரைக்கும் நான் கேண்டிடேட் போடுவேன்ற அரசியல் நாகரிகமே கிடையாது இது இன்னும் கேட்டால் ஆயுதரா அவருக்கு எதிர்த்தா எதிர்ப்பா அரசியல் பண்ணுறேன்னு சொல்லி எல்லா இடத்துலையும் சொல்கிறாரு இப்போ கூட நீங்கள் பார்த்துருக்கலாம் ஆயுதரா அவர் அல்லாத ஒரு ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அது ஆயுதரா அவர் இது வந்து இதுவே அவர் மீது வன்கொடுமை சட்டம் பிசிஆர் போடுறதுக்கு சமமான ஒரு விஷயம்தான் ஒரு ஆயுதர் அவர் வராமல் ஒரு கூட்டம் நடத்தினாவே அவங்கள நீங்கள் அதை வந்து கேவலப்படுத்துறீங்கன்னு அர்த்தம் அதிலே அவர் பேரில் பிசிஆர் போடலாம் அப்படி ஒரு கூட்டத்தை அவர் நடத்திட்டு இப்போ 234 தொகுதியில் அப்போ ரிசர்வ் தொகுதியெல்லாம் ஆள் நிற்க வைக்க போகிறாரா அப்போ இது அரசியல் மோசடி இல்லையா இது வன்னியர்களை ஏமாத்துறாரா ஆயுதர் அவரை ஏமாத்துறாரா வன்னிய தமிழகத்தில் உள்ள அத்தனை பேரும் ஏமாத்துறாரா அது இந்த ஆட்சி சிறப்பான ஆட்சி இந்த ஆட்சியை பத்தி எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது இந்த ஆட்சிக்காக நாங்கள் பாடுபடுவோம் கண்டிப்பா கண்டிப்பா போனது நாங்க 2009 நாங்கள் எங்களுடைய பிரச்சாரத்துக்கு பிறகுதான் அவர் தோல்வியை தழுவினார்கள் நாங்க ஏற்கனவே அதிமுக தோழமை இயக்கமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் அது தொடரும் தேர்தல் இந்த தேர்தலில் வன்னியர்களுக்கு துரோகம் செய்தோம் ராமதாஸ் 7 பாராளுமன்ற தொகுதியிலையும் தோற்கடிப்போம் என்று பிரச்சாரம் செய்தோம் அதனுடைய விளைவாக ஒரு தொகுதியில் கூட அவர் ஜெயிக்க முடியவில்லை இல்ல அதெல்லாம் சீட்டெல்லாம் கேட்க மாட்டோம் சார் சார் காடுவெட்டி குரு வந்து வன்னியர் சங்கத்தினுடைய தலைவர் சொல்றாரு ஒரு ஒரு சட்டமன்ற உறுப்பினரோ நாடாளுமன்ற உறுப்பினரோ பதவி வகிக்கும் போது நீங்க பார்த்துருப்பீங்க நான் எந்த ஜாதிக்கும் மதத்துக்கும் அப்பாற்பட்டு அரசியல் சட்டத்துக்கு உட்பட்டு நான் செயல்படுவேன் என்று சத்தியபிரமாணம் எடுத்துக்கொண்டு தான் பதவி ஏற்க வேண்டும் அப்படி பதவி ஏற்ற ஒரு நபர் ஒரு ஜாதிக்கு மட்டும்தான் தலைவராக இருப்பேன் என்பது எவ்வளவு பெரிய தவறான விஷயம் என்பதை நீங்கள் ஊடகங்கள் வெளியில் கொண்டு வர வேண்டும் அவரை யார் எதிர்த்து பேசினாலும் அதான் பேசுவார் உங்களுக்கு பேசியிருக்காங்க 2 முதல்வர்களையும் விமர்சனம் செய்தவர்கள் தான் 2 முதல்வர்களும் தரைக்குறாக பேசினவர்கள்லாம் 2 பேர்களுக்குமே திமுக தலைவர் கருணாநிதியை வந்து அவர் பேசிய பேசுறதுக்காக குண்டாக்கில் வந்து தூக்கி போட்டாங்க அதனால் அவங்க வந்து யார் எதிர்க்கறது சொல்கிறாங்களோ எல்லாரையும் கொலை பண்ணணும் கூலிப்படைகள் நிறைய கூலிப்படை இருக்குது அவங்கள்ட்ட வெறும் வன்னிய மக்கள்லாம் யாருமே கிடையாது சார் ஒன்று ஒரு ஒரு விஷயத்த நீங்கள் மீடியாக்கள் தெரிஞ்சுக்கணும் வன்னியர்களுடைய மிகப்பெரிய தலைவர்னு சொல்லிட்டு இருக்கிறது 1989 அப்போ 2 கோடி வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு வேணும்னு கேட்டார் இது 87 சாலை மறியல் சாலை மறியல் முடிஞ்ச உடனே மிகப்பெரிய வன்னியர்களுக்காக போராடுகின்ற ஒரு தலைவர்னு எல்லாருமே நினைச்சாங்க ஆனா 89 கட்சி ஆரம்பிச்சு முத முதல் பாராளுமன்ற தேர்தலை அவர் சந்திச்சார் அவர் வாங்கின ஓட்டு வெறும் 17,50,000 ஓட்டு தான் அப்ப 1,83,00,000 ஓட்டு யாருக்கு போட்டிருக்காங்க திராவிட கட்சிகளுக்கு தான் வன்னியர்கள் ஓட்டு போட்டிருக்காங்க
ஒரு 5% 6% ஒருத்தர் பாஸ் ஆகணும்னா ஒருத்தர் எக்ஸாம்ல 35 மார்க் வாங்கணும் அப்பனா கிட்டத்தட்ட இவர் 2 கோடி வண்ணியர்னா 70 லட்சம் ஓட்டு வாங்கிருக்கணும் இவர் பாஸ் ஆகிறதுக்கே ஒருத்தர் 6 மார்க் 5 மார்க் வாங்கனானா என்ன என்ன அர்த்தம் வண்ணியர் கிட்ட நீ ஒரு 5 மார்க் 6 மார்க் வாங்கல முதலமைச்சர் முதலமைச்சர் வேட்பாளர் என்று சொல்வது என்னவென்றால் சிபிஐ ல நிறைய கேஸ் இருக்கு இன்னும் நிறைய கொலை வழக்குகள்லாம் இருக்கு உங்களுக்கு எல்லாம் தெரியும் मुदर वेपाल पैन पटाटा वे कहूंगा एव्वे द्राविड मीरी तमिल द्राविड इलाम कक्षमे आची अमक अगर கருணாநிதி ஆதரவுகரம் நீட்டுகிறாரா படையாச்சார் பிறகு எழுதிருக்காங்க குமுதர் போர்ட்டல்ல அது எழுதுவாங்க எல்லாரும் எழுதுவாங்க நாங்க அதாவது இதெல்லாம் அவங்கள்ட்ட நிறைய பணம் இருக்கு அதனால அவங்க எல்லாம் இப்படி சொல்லி விடுவாங்க அவ்வளவுதான் இப்போ என்ன இப்போ நாங்க கட்சிக்காக உழைச்சி ஜெயிலுக்கு போன எங்களே யாருன்னு தெரியாதுன்னு சொல்லிருக்காருன்னு இப்ப சொல்லிருக்காரு இந்த போராட்ட கழகம் யாருக்கு தெரியாதுதான் ஏன்னா அவர் இல்லை இல்ல போராட்ட கழகத்துல இப்ப வன்னியர்களுக்காக போராட்டம் நடக்கும் போது ஜெயிலுக்கு போயிருக்கணும் இருக்கணும் அப்பதானே யாருன்னு தெரியும் இவர் யாருன்னு போவாத ஆளுக்கு அப்புறம் தெரியாது அப்பனா தெரிஞ்சீங்க இன்னும் வன்னியர்களையும் யாருன்னு தெரியாதுன்னு சொல்லுவாரு இப்ப சொல்லிட்டு இருக்காரு இப்ப பாருங்க இது ஒரு அரசியல் மோசடி அப்படின்னா வன்னியர் சங்கம்னு தேர்தல் வரைக்கும் யாருமே சொல்ல விடாதுன்னு சொல்லியிருக்காரு இது எவ்வளவு பெரிய வன்னியர்களுக்கு செய்கின்ற துரோகம் அவர் முதல் கையெழுத்துனா என்ன சொல்லியிருக்கணும் வரப்போறதில்ல இவர் வர்றதா இருந்தாலும் எங்களை ஆளாக்கி ஏழ்மே இருந்த எங்களை கோடீஸ்வரர் ஆக்கி இன்றைக்கு இந்த உலக அளவில் நாங்கள் பில்கேட்ஸை கூட நான் நேரடியாக சந்திக்கின்ற சூழ்நிலையை உருவாக்கியது இந்த வன்னியர் சமுதாயம் தான் நான் ஜெயித்தால் முதல் கையெழுத்து வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு தான் போடணும்னு சொல்லியிருந்தா வன்னியர்களுக்கு அவர் செய்கிற நன்மை அது மது விலக்குக்கு போடுவோன்னு சொன்னா ஏன் 5 வருஷம் மைனாரிட்டி கவர்மெண்ட் போன 96 எம்எல்ஏ திமுக இருக்கும் போது நீ தானே 18 எம்எல்ஏ கொடுத்துருந்தா அப்ப நீ மதுவிலக்கு கொண்டு வந்தா நான் வாபஸ் வாங்கிட்டு போயிடுவேன்னு சொல்ல வேண்டியதானே வெளியில மது கடையை பூட்டுறன்னு போராட்டம் ஆனா திமுக அரசுக்கு ஆதரவு இது மோசடி இல்லையா இன்னொன்னு சொல்லுகிறேன் திமுகவுக்கு ஆதரவு கொடுத்து விட்டு போன தேர்தலில் அண்ணா திமுகவுடன் எம்பி தேர்தலில் கூட்டணி வைத்து இரண்டு கட்சியும் ஒரே நேரத்தில் கூட்டணி வச்ச மிகப்பெரிய அரசியல் தலைவர் தான் ராமதாஸ் நீ தமிழ்நாட்டில் திமுகவோடையும் அண்ணா திமுகவோடையும் அதை வந்து ஏ அண்ணா திமுகவோட பெருந்தன்மையாக ஏற்றுக்கிட்டு இரண்டு பேர்கிட்டையுமே கூட்டணி வச்ச ஒரு மிகப்பெரிய அரசியல் தலைவர் தான் ராமதாஸ் கண்டிப்பா இது வந்து நாங்கள் வந்து இந்த இது வந்து இது இது வந்து நான் வந்து கண்ணீருடன் சொல்லுகின்ற வார்த்தை உள்ளத்திலிருந்து சொல்லுகின்ற வார்த்தை ஏழை வன்னியர்களின் மனசாட்சி உங்களுக்கு இருந்தால் வன்னியர்களும் ஏழை வன்னியர்களிடம் வசூல் செய்த அந்த சொத்தை திரும்பவும் தாங்களாகவே வன்னியர்கள் பயன்பெறுவது வகையின் அதை நடைமுறைப்படுத்துங்கள் இல்லை என்றால் சட்டப்படி நீங்கள் பல விஷயங்களை சந்திக்க நேரிடும் ராமதாஸ் நபர்களிடம் இருக்கின்ற வன்னியருடைய நிகர்நிலை பல்கலைக்கழகத்தை வன்னியர்கள் பயன்பெறுகின்ற வகையில் அதை அரசாங்கத்தின் மூலமே கைப்பற்றி வன்னியர்கள் பயன்பெறுகின்ற வகையில் அதை உருவாக்குவோம் வருகின்ற தேர்தலில் அனைத்து இந்திய அதிமுகவுக்கு எப்போதும் போல் தோழமை கட்சியாகவே செயல்படுவோம் அனைத்து தொகுதிகளிலும் இதுக்கு பிரச்சாரம் செய்வோம் பாமக எந்தெந்த தொகுதியில் நிற்கிறதோ அத்தனை தொகுதியிலும் டெபாசிட் இழக்கின்ற அளவிற்கு நாங்கள் எங்களுடைய பிரச்சார பயணம் நீடிக்கும் வன்னிய மக்களை வந்து அவர் வாக்கு வங்கியாக மட்டும்தான் பயன்படுத்துறார் அவர்களுக்காக இன்றைக்கு ராமதாஸ் வருகையின் போது வன்னிய மக்கள் எல்லாம் கோடீஸ்வரர்களாக இருந்தார்கள் ராமதாஸ் ஏழ்மையாக இருந்தார் இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கிற வன்னியர்கள் எல்லாம் மிகவும் ஏழ்மையா இருக்கிறார்கள் ராமதாஸ் மட்டும் மிகப்பெரிய கோடீஸ்வரராக இருக்கிறார் இதிலிருந்தே அவர் வன்னியர்களுக்கு எந்த அளவுக்கு நன்மை செய்திருக்கிறார் என்பதை பத்திரிகை உலகத்தை நீங்க தான் தெரிந்து கொள்ள வேண்டும் கல்லூரியில் கல்லூரிக்கு இப்பொழுது நடந்த
விழுப்புரம் சித்த மருத்துவ கல்லூரிக்கு அவர் பேட்டியில் இது நான் செய்த தவறல்ல என்னுடைய இணையமைச்சர் தான் செய்தார் என்று சொல்கிறார் ஒரு கேபினட்டாக அமைச்சராக இருப்பவர் நான் செய்யவில்லை என்னுடைய இணையமைச்சர் செய்தால் அந்த பொறுப்பு அதற்கு நான் பொறுப்பு இல்லை என்று சொல்லும்போது இவருக்கு வந்து இந்த அந்த பதவி வகித்ததுக்கான தகுதி ஏதாவது இருக்கிறதா இது முதலமைச்சர் வேட்பாளராக இப்பொழுது வேற அறிவித்திருக்கிறார்கள் இந்த நிலைமையில் இவர் இது போல் சொல்லுவது தான் செய்த தவறை இன்னொரு மந்திரி மீது தனக்கு கீழ் உள்ள மந்திரி மீது வைத்துவிட்டு இவர் தப்பிப்பதற்கு சமமான வேலை இது ஒரு இது வந்து ஒரு மிகப்பெரிய மோசடி என்றுதான் நாங்கள் நினைக்கிறோம் ஜன்னல் சமூகத்தின் சாளரம் மாதம் இருமுறை வெளிவரும் குடும்ப இதழ்